இன்னைக்கு தமுக்கத்துல பில்ட் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு 2023க்கான ஒரு பில்ட் எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. தோனிக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு இது போட்டிருந்தீங்க, இது என்னது? இது பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியமோட மினியேச்சர் மாடல். எவ்வளோ ஹோல்சேலாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வாட்டர் ஊற்றி பார்த்தீங்கன்னா தாமரையில் தண்ணி பட்ட மாதிரி மிதந்து ஓடும். சின்ன இட பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வீடை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே லிஃப்டிங்லாம் இங்கே வந்திருக்கு. இந்த குவாலிட்டி இங்கே சர்ச் பண்ணி யார் இங்கே டீலரோ அவனை போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம மாடர்ன் ஆகிட்டே வர வர என்ன பண்ணால் கிளாஸ் அஸ் மெட்டீரியல் வந்து மேஜராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிளாஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கேள்வி இருக்குது. கம்பெனிலே பண்ணுறதுனால மோனோலித்திக்காக இருக்கும், லீக் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும், ஒரு 30-40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் அதை ரிமூவ் பண்ண முடியும் அண்ட் தென் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். தென் நம்மளோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி வெல்டில் எங்கே இருந்து கூட உங்களோட ஹோம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அக்ரிகேட்டு எம் ஸ்டாண்டர்ட் வந்து குவாலிட்டியாக இருக்க நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து சர்டிஃபிகேட் தருவோம் சார். அது வந்து குவாலிட்டி இல்லைன்னா வந்து அந்த பில்டிங் கட்டக்கூடாது. அது போக வாட்டர். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு லெட்ஸ் வைப். நான் உங்கள் விஜய் சாம். நான் உங்கள் அர்ஜுன் கார்த்திக். உள்ள வந்து இந்த இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2023ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு மண்ணிலிருந்து ஒரு பெரிய பில்டிங்ஸ் கட்டுற அளவுக்கு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் டெக்னிக்கல் வைஸாக நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே தரமாக வச்சுருக்காங்க. அதை வந்து இனாக்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்துட்டா நம்ம மினிஸ்டர் பிடிஆர் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சாரு. இது வந்து 3 நாளைக்கு நடக்குது, 18, 19, 20 மூணு நாளைக்கு நடக்குது. காலைல 10 மணிலேருந்து 8 மணி வரை நடக்குது. வந்து எல்லாருமே பார்த்து பயனடைங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ சார். ஹாய், வணக்கம். வணக்கம், நான் அறிவழகன் இன்ஜினியர், இந்த அசோசியேஷனோட பாஸ் பிரசிடென்ட், ஸ்டேட்டோட அசிஸ்டன்ட் பிரசிடென்ட். ஸோ ஒரு அருமையான ஒரு கண்காட்சி. இந்த கண்காட்சியில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸு எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. இப்போ நம்ம இங்கே இந்த ஸ்டாலை எக்ஸிபிட் பண்ணதில் ஒரு 200 ஸ்டால் பண்ணியிருக்கோம். என்ன பியூட்டி அப்படின்னா, வெரைட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டால்ஸை வந்து நம்ம இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு முக்கியம் என்னென்னா, 2,65,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து இலவச வீட்டுக்கு பணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்டா வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும் அப்படின்னு இலவசமாக கன்சல்டன்ட் மினிமம் ஒரு 1 lakh to 2 lakhs பீப்புள் வந்து இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் பேர் ப்ரோ? சிவகுமார். மினியேச்சர் வேர்ல்டுன்னு உள்ள வந்தோடனே பார்த்தேன், செம்மையாக குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருந்தீங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக டிசைன், ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறோம், பிளான் எலிவேஷன் எல்லாமே பண்ணிவிடுவோம். ஸோ அதோடைய 3D வியூ வந்து நீங்கள் இமேஜாக பார்ப்பீங்க. அதை வந்து 3D வந்து லைவாக பார்க்குறது. நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லைவாக நம்ம மினியேச்சர் காமிக்கிறதுக்காக தான் இந்த டிசைன், மினியேச்சர் டிசைன் பண்ணுறோம். தோனிக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு இது போட்டிருந்தீங்க, இது என்னது ப்ரோ? இது பார்த்திங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியமோட மினியேச்சர் மாடல். தோனிக்கு கிஃப்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய சைஸ், 3 feet by 3 feet. சிஎஸ்கேவோட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்து என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ அவருக்காக நாங்கள் பண்ணி கொடுத்தோம். நேர்லேயும் போய் பார்த்தோம், தோனியை போய் பார்த்தோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் யோசிச்சதே இல்லை, நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒரு 10 minutes கிட்ட பேசிகிட்டு இருந்தார். என்ன டைப்பாக இருந்தாலும், பில்டிங் ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல், காலேஜ், எந்த டிசைனாக இருந்தாலும் அதை நம்ம மினியேச்சராக பண்ணி காமிச்சோம். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஹாய் சார். ஹலோ, உங்கள் பேர் சார்? ஏஆர்எம் ராமசாமி. இந்த ஈவெண்ட்டோட அட்வைஸர். மூணு நாள் இதில் மக்கள் ஒரு என்ன மாதிரி பயனடையலாம், என்ன மாதிரி மக்கள் ஃபஸ்ட்டு வரலாம்? ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, கண்டிப்பாக ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்களா, சர்ச்சில் இருப்பாங்களா, யார் அந்த மாதிரி சர்ச்சில் இருக்கவங்க இங்கே வரலாம்? இது நல்ல க்வெஸ்சனு. ஆக்சுவலாக இது எக்ஸ்போ வந்து சாண்ட் டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இல்லை சாண்ட் டு ஸ்கை ஸ்கிராப்னு சொல்லலாம். ஏன்னா மண்ணில் ஆரம்பித்து ஒரு வானாலவே கட்டடம் கட்டுறதுக்கான அனைத்து பொருட்களும் இருக்குது. சாயில் டெஸ்டிங் சென்டர் இருக்குது, டைல்ஸில் ஆரம்பித்து கம்பியில் ஆரம்பித்து அனைத்து உற்பத்தி பொருட்களும் இங்கே கிடைக்கிறனால, சாதாரணமாக இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறவன் சின்ன லெவலில் ஒரு 20 லாக் பட்ஜெட்டில் கட்டுறவனும் இங்கே வந்தானா ஒரு டைரக்ட் கம்பெனி வெண்டாரை இங்கே டெவலப் பண்ணலாம். இந்த குவாலிட்டி இங்கே சர்ச் பண்ணி யார் இங்கே டீலரோ அவனை போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய பெரிய பில்டர்ஸ், 100 கோடி 500 கோடி பண்ணுறவங்களும் இங்கே வந்து சர்ச் பண்ணாங்கன்னா நல்ல வெண்டாஸ் கிடைக்கும். இது போக வந்து பேங்கிங் சம்மந்தமான பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பேங்கிங்ஸ் லோன்ஸ் ஃபெசிலிட்டி இங்கே வந்து 4-5 அரங்குகள் பண்ணி தராங்க. வீடை கட்டணும்னு நினைக்கிறவங்க, சரி மராமத்து வேலை பார்ப்போம்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் யார் பெஸ்ட் இன்டீரியர்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 4-5 ஸ்டால்ஸ் இருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கிராமங்களில் ரோடெல்லாம் வந்துருச்சு, வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக போயிருக்கும். இல்லாட்டினா சின்ன இட பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வீடை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள லிஃப்டிங்லாம் இங்கே வந்திருக்கு. கிளாஸஸ்லேயே 3D printings இங்கே வந்திருக்கு, கிளாடிங்ஸ் வந்திருக்கு, சவுண்ட் ப்ரூஃப் வந்திருக்கு, சோலார் வந்திருக்கு, ஆட்டோமேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா இதுவுமே ஆட்டோமேஷன்ஸ் டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு, ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது. அதை படித்து முடித்த பொறியியல் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குற சொல்யூஷன்ஸும் இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டால்ஸுமே இங்கே இருக்குது. அதனால் சாதாரண மனிதர்கள் வந்து எவ்வளோ பெரிய
பிக் ப்ரொமோட்டர் வந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன். ஹலோ சார், பில்டிங் டாக்டர்ஸ் இதை என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க சார்? சார், பில்டிங் டாக்டர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் ரெனோவேஷனில் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அக்வாசீல் நானோ தாமரையில் தண்ணி பட்டமா மிதந்து ஓடும். பில்டிங் டாக்டர் இதில் அப்ளை பண்ணலாம். இது என்ன ஆகும்னா, இதை அப்ளை பண்ணி 12 hours அப்புறம் 3 to 5 mm உள்ளே போய் பெனிடேட் ஆகி ஊடுருவி கீழே ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும். அந்த செக்ஷன் இருக்க வரைக்கும் பில்டிங்கில் வாட்டர் ப்ரூஃப் வரும். ஹாய் ப்ரோ. ஹாய், நேம் ஜனகன். நம்மளோட இதை ஸ்டாலை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சொல்ல, இப்போ மாடர்ன் ஹோம்ஸ், இப்போ வீடு வந்து நம்ம மாடர்ன் ஆகிட்டே வர வர என்ன பண்ணால் கிளாஸ் அஸ் மெட்டீரியல் வந்து மேஜராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிளாஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஸோ பால்கனியில் ஆரம்பிச்சு ஷவரில் இருந்து டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணுறதுல இருந்து காஃபி டேபிளில் போடுறதுல இருந்து ஷட்டர்ஸில் இருந்து எல்லாமே நம்ம டாப் டு எண்டு இன்ஸ்டலேஷனோட பண்ணி தரோம். எங்களோட பெஸ்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிக்சர்ஸ் கொடுத்தாலும் என்னால் பிரிண்ட் பண்ணிட முடியும். ஓடிஎஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ சொல்லிட்டு நீங்கள் மேலே உங்களை அந்த மலை சன் இதனால் நீங்கள் அழகாக ரசிக்கலாம். இது வந்து ஸ்கேலெக்ஸ்னு ஒரு நியூ ப்ராடக்ட்டுங்க. இது வந்து வாட்டர் கண்டிஷனர். இது வந்து டிஸ்இன்ஃபெக்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், டீஸ்கேலிங்கும் இதாகிருது. இது வந்து நம்ம வாட்டரில் உள்ள சால்ஸை வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரைடாக மாற்றுது. சோடியம் ஹைட்ரோக்ளோரைட் நத்திங் பட் குளோரின். அது வந்து அந்த டேங்கில் போகும்போது டேங்கில் வந்து ஹைட்ரேட் குளோரினேட்டட் வாட்டர் வந்து எல்லா பைப் லைனுக்கு வரும்போது பைப் லைனில் உள்ள ஸ்கேல்ஸை வந்து ஓவர் எ பீரியட் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆமாம், பைப்பில் சால்ட்டே வராமல் பண்ணோம். ஆல்ரெடி இருக்கிற சால்ட்டை வந்து ஓவர் எ பீரியட் திக்னஸ் ஆஃப் த ஸ்கேல்ஸை பொறுத்து 3 to 6 months ரிமூவ் பண்ணும். சார், இந்த பயோசெப்டிக் டேங்க் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார்? பயோசெப்டிக் டேங்க்ங்கிறது வந்து காங்கிரீட் மாதிரி இல்லாமல் FRP ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணுறது. இது கம்பெனிலே பண்ணுறதுனால மோனோலித்திக்காக இருக்கும், லீக் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஒரு 30 to 40 years வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு 5 compartment லேயராக இருக்கும். இதில் வந்து நாங்கள் இனாக்குலம்னு ஒரு இது ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஹியூமன் வேஸ்ட் தான். ஸோ அந்த ஹியூமன் வேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அது வந்து இதாகும்போது வாட்டர் வந்து பியூர் வாட்டர், அதாவது ட்ரீட்டட் வாட்டராலுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகாது, ஓடர் இருக்காது, நத்திங்கு. அந்த வாட்டர் கார்டனிங் பர்பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மை நேம் ஸ்வாத்திகா, ஜூடித் லூர்துட்டினா. இது என்ன ப்ராஜெக்ட்? ஸோ இது வந்து மதுரையில் வந்து எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறப்ப கோரிப்பாளையம்ல அதிகமாக இருக்குது. ஸோ டிராஃபிக் சர்வே எடுக்கிறப்ப 50% ஆஃப் பீப்புள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜிஹெச்க்கு வர பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளைஓவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ கொடுத்தா இது ரொம்ப எஃபிஷியண்டாக பீப்புளுக்கு யூஸ் ஆகும். மதுரையோட ஹாஃப் டிராஃபிக் குறைஞ்சி. கவர்மெண்ட் வந்து வேறு ப்ரப்போஸ் பண்ணாங்க, நாங்கள் இந்த ஐடியா நான் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் தான் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இப்போ மதுரையில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மெட்ரோ ரயிலை வந்து ஒரு 3D மாடலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே ஒரு 20 stations வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம மெஜரா காலேஜ் வரைக்கும் வந்து எலவேட்டடாக போடுறாங்க. அங்கேருந்து வந்து டனல் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டி சென்ட்ரலில் ஃபுல்லாக வந்து டனல் கொடுக்குறாங்க, ஒரு 2 routes கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து அந்த டனல் முடிஞ்ச பிறகு அங்கே கோரிப்பாளையத்தில் திரும்ப எலவேட்டட் ஆகி ஒத்தக்கடவர். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அவுட்லைன். DPR வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரூவல் வந்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹாய் சார். ஹாய் சார், நம்மளோட ஸ்மார்ட் அண்ட் ரூஃப் பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லாயிருக்கும் சார். ஸ்மார்ட் ரூஃப்ஸ் அண்ட் ஃபேப்ஸ் வந்து நம்ம ரூஃபிங் சிஸ்டம் வித் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வி ஆர் டூயிங். ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் சொல்லுவாங்க. ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்கில் நம்ம இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் இப்போ பண்ண முடியும். சிவிலில் உங்களுக்கு ஈவன் ஆஃப்டர் 20 years யூ வாண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா இந்த என்டயர் பில்டிங் ஹாவ் டு டெமாலிஷ் அண்ட் டூ. பட் இதில் அப்படி இல்லை, இதில் வந்து எல்லாமே ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே போல்டு நட் ஸ்க்ரூ போல்ட் டைப் ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் அதை ரிமூவ் பண்ண முடியும் அண்ட் தென் ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். ஈவன் இதில் கரோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணி தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இது அதனோட மினியேச்சர் தான் இது. இந்த மினியேச்சரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டர்ன்கீன்றத ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். டர்ன்கீ இந்த சென்ஸ் சிவில் ஒர்க் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுறோம், ப்ளஸ் ஃப்ரண்ட் எலவேஷன்ஸில் இருக்கிற ஃபசாட், டென்சைல் ஃபசாட், பாலிகார்பனேட் ஷீட் ஃபசாட், இந்த WPC ஃபசாட், இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங், இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஈவன் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்கு. இப்போ சின்ன ஸ்பேஸில் நம்ம டபுள் காரை பார்க் பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதனால ஒரு ரெப்ளிகா தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மார்க்கெட்டில். நம்ம வந்து ஒவ்வொரு பில்டிங் வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு முன்னாடி சார், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அஸ்திவாரம் என்ன மாதிரி போடணும், என்ன மாதிரி ஃபவுண்டேஷனை போடணும், என்ன மாதிரி டெப்த்தில் போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் சார். அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுறோம் சார். அது போக பில்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வெளியிலேருந்து, ஸ்டீல், அக்ரிகேட், எம் சாண்ட், இதை வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்க நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து சர்டிஃபிகேட் தருவோம் சார். அது வந்து குவாலிட்டி இல்லைன்னா வந்து வந்து பில்டிங் கட்டக்கூடாது. அது போக வாட்டர் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் சார். இப்போ வந்து லேண்டில் வந்து போர்டு போடுறோம்,
அந்த போர்டை வந்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாமல் வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் சார். டெஸ்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம். அது போக அக்ரிகல்ச்சர் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம் சார். லேண்டில் என்ன வேணால் பயிர் போடலாம், என்ன வித மாதிரி போட்டால் எந்த மாதிரி விலையும் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சார். ஹாய் ப்ரோ. ஹாய், உன் நேம்? தீபன் என்னோட பேர். இப்போ நாங்கள் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே செக்யூரிட்டி அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ். செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கேமரா இருக்குது அப்படின்னா கேமராவை பார்த்து நீங்கள் அலர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று சேஃப்டி பர்பஸ்ன்னா இப்போ ஸ்விட்சஸ் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸில் என்ன ஆகும்னா செக்யூரிட்டியும் இருக்கும், கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டு டோர் லாக்ஸ், டோர் லாக்ஸை வந்து மொபைல் ஆப்லேருந்து ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் இங்கே ஸ்பெஷலைஸ்டாக வச்சிருக்கிறது வந்து கஸ்டமைஸ்டு டச் பேனல்ஸ். உடன் பேஸில் வேணாலும் உடன் பேஸில் கொடுக்கலாம், மார்பிளில் வச்சிருக்கோம், மார்பிளில் வேணாலும் மார்பிளில் கொடுக்கலாம். ஸோ இது இப்போ உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன்ஸ், இது வந்து டூ வே கம்யூனிகேஷன். ஸோ பெல் அடிச்சிங்கன்னா ஒன் சைடு ஆடியோ மட்டும்தான் வரும், இதில் வந்து டூ வே வீடியோ அண்ட் ஆடியோ வரும். இதோட அட்வான்டேஜ் பெல் அடிக்கிறப்ப வெளியில் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம், ப்ளஸ் அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆள் அப்படின்னா அவங்களுக்கு இங்கேருந்தே ரிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டோர் பேனல்லேருந்து நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், வீடியோ டோர் ஃபோன்லேருந்து டோர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது சேஃப்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 7000 ருபீஸ்லேருந்து வீடியோ டோர் ஃபோன் அவைலபிளாக இருக்கு எங்கிட்ட. எல்லிஸ் பிராண்டு சார், எல்லிஸ் பிராண்டில் வந்துட்டு ஹைபே எங்களோட ஃபேமஸ் ஆனது. எல்லிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் ப்ரீமியம் பிராண்டு. இந்த எல்லிஸோட நியூ ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் உங்களுக்கு டூ டைப்ஸில் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி மேனுவல் சுவிட்ச் போட்டு ஆப்ரேட் பண்ண முடியும், தென் மொபைல் அப்ளிகேஷனில் போட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். எனிவேர் வேர்ல்டில் எங்கே இருந்து கூட இதோட சப்போர்ட் பண்ணுறது. இந்த ஹோமில் ஒன் வைஃபை தேவை இருக்குது, தென் நம்மளோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி வேர்ல்டில் எங்கே இருந்து கூட உங்களோட ஹோம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இது வந்து ஓரோ ரூம்ஸ் வந்து எங்களுக்கு ஆன் பண்ண முடியும். இதில் ரூம் டூ, ரூம் த்ரீ, ரூம் ஃபோர், ரூம் ஃபைவ் அப்படி எல்லாமே ஆன் பண்ண முடியும். தென் மேனுவலாக ஆஃப் பண்ண முடியும். போத் ஆர் அவைலபிள். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கூட இதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸான ரீதியில் பண்ண முடியும். ஒரு வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வேண்ட எல்லா ப்ராடக்ட், என்டையர் ப்ராடக்ட், சுவிட்சஸ், டியூப்லைட், கேபிள்ஸ் எல்லாமே எல்லிஸோட ஆன் பண்ணுறாங்க. மதுரையை பொறுத்த மட்டும் நாங்கள் நம்பர் ஒன்னாக பண்ணிகிட்ருக்கோம் சார். வெரைட்டிஸ் கொடுக்குறோம், ப்ரைஸ் வந்துட்டு காம்படிட்டிவாக இருக்கும் சார், குவாலிட்டி நல்லாயிருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும் சார், கேரண்டி வித் பில்லோடு வரும் சார். ஸோ எல்லா டீலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் சார். நம்ம வந்து பிரகாஷ் கிரீன் எனர்ஜின்னு சொல்லி சோலார் பண்ணிகிட்ருக்கோம். சோலாரில் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஹைப்ரிட் சிஸ்டம் சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, வாட்டர் பம்ப்ஸ், சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில், நார்மல் இன்வெர்ட்டர், அதுக்கு பதிலாகவே நம்ம வந்து சோலார் இன்வெர்ட்டர் பேட்டரி யூஸ் பண்ணுவோம். அதோட இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சோலார் பேனல் மூலமாக கரண்ட்டு டைரெக்டாக லைவாகவும் ப்ரொடியூஸ் ஆகும், முடிஞ்ச உடனே திருப்பி நீ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் வந்து பேக்கப் எடுத்து கொடுக்கும். ஸோ நார்மல் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதுலேருந்து கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியாது, அதை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், பேட்டரி வந்து சீக்கிரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸில் இருக்கனால பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வந்து 220 AH பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டி தரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ சோலார் ஃபேன்ஸ் இருக்குது, சோலார் லைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கும் சார். ஃபைனலி இந்த எக்ஸ்போ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இவன் தான் உள்ளே போய் பார்த்தேன் கேட்டேன், ஆனால் இப்போ கேட்டால் எதுவுமே தெரியலன்னு. என்னென்ன பார்த்த? அதாவது என்னென்ன பார்த்தேன்னா டோரை திறந்து வெளியில் வந்தேன். சரி, அதோட முடிஞ்சு திறன். அதான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான A to Z எல்லாமே இங்கே இருக்குது. ஈவன் அந்த ஒரு இது புதுசாக பார்த்தோம், அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்னென்னா அந்த பயோ ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான, ஒரு பில்டிங்ஸ்க்கு தேவையான, ஒரு நீ ஒரு சாயிலிருந்து ஒரு பில்டிங்கோட ஃபினிஷிங் முடித்து ஒரு இன்டீரியர் ஒர்க் அதளவுக்கு எல்லாமே ஆர்கிடெக்ட் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இது வந்து மதுரை இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும், மதுரையில் மதுரையில் இன்ஜினியர் அசோசியேஷன், சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நடத்தும் ஒரு மாபெரும் பில்ட் எக்ஸ்போ 2023 தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் இந்த எக்ஸ்போ தமுக்கத்தில் நடக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இருக்கீங்கனாலுமே வந்து பார்க்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே சாம், அர்ஜுன் கார்த்திக், டாடா பாபாய்.